அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஒரு புண்ணிய பூமி என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீஷாய நமஹ. 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 ஓம் அகத்தீஷாய நமஹ். ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் அவர்கள் இந்த இடத்தை புண்ணிய பூமி என்று சொன்னார். உண்மையை சொல்லுகின்ற ஆசான் என்றும் செயல்களெல்லாம் உயர்ந்த செயல்கள் என்றும் சொன்னார்கள். உண்மைதான், இந்த இடம் புண்ணிய பூமி தான். என்ன காரணம்? புண்ணியவான்களை பூஜை செய்கிற இடம் அது. ராமலிங்க சாமியோ, மாணிக்க வாசகனோ, தாயுமான சாமிகளோ, அவர்களும் புண்ணியவான். அவர்களுடைய நாமத்தை சொல்வதனால் எங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ, காலை எழுந்து ஓம் அகத்தீஷாய நந்தி, ஓம் அகத்தீஷாய நமோ, ஓம் நந்தீசாய நமோ, திருமூல தேவாயனமோ, கரூர் தேவாயனம் என்று சொல்லுகிறார்களோ அந்த இடம் புண்ணிய பூமியாகும். அந்த இடம் அந்த வீடு அல்லது அந்த ஸ்தாபனம், அந்த கடை அல்லது அந்த ஆஃபீஸ், எந்த இடத்தில் சொன்னாலும் அந்த இடம் புண்ணியமாகும். என்ன காரணம்? அதற்கு முன்னே சூனியங்கள் இருக்கலாம். புண்ணியமாவதற்கு என்ன காரணம்? புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணம் வரும். புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணம் வந்தால் அந்த இடம் புண்ணியம். ஒரு வீடு இருக்குது, குடும்பத் தலைவன் இருக்கிறான், அது குடும்பத் தலைவி இருக்கிறார். யாரேன்னு நாலு பேருக்கு, மாதத்துக்கு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்வன்னு நினைத்தால் நினைக்கின்ற அந்த வீடு புண்ணியம் செய்கிற வீடாகும். அதுபோன்ற நினைப்பு இல்லை என்றால் நிச்சயமாக அந்த இடம் புண்ணிய பூமியாகாது. சரி, அந்த அப்படி ஒரு உணர்வு வர வேண்டும் என்றால் புண்ணியவான்கள் நாமத்தை சொன்னால் அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வருவதற்கு நாம் பூஜை செய்கிறோம். பல அன்பர்களும் பூஜை செய்கிறார்கள். ஏன் பூஜை செய்ய வேண்டும் என்றான்? ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்றுவதில் என்னென்னா, பிறந்து இறந்தது போதும், இனி பிறக்கக்கூடாது என்று எண்ணுவதுதான் கடை ஜென்மத்தை கடைத்தேற்றுவதாகும். பிறக்கக்கூடாது என்றால் அப்போ இறக்காதிருக்க வேண்டும்லவா? இறவா இறக்கக்கூடாது, இறவாமி இருக்க வேண்டும். பிறந்தால் இனி இறக்கக்கூடாது. அப்போ இறக்கக்கூடாதுனால என்ன செய்வேன்னா, இறக்காத மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஞானிகளை, பகத்தீசன் போன்ற ஞானிகளை வணங்கினால் அவர்கள் இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.